இந்த ரெண்டாவது நாள் மாலை விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் நல்ல கருப்பொருளை தந்திருக்கிறார். க்ளோஸ் எ வாக் வித் காட், தேவனோடு கூட கட்டி நெருங்கி நடக்கிற ஒரு வாழ்க்கை. எப்படியாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஜஸ்ட் அ க்ளோஸ் எ வாக் வித் ஹிம், அவரை நெருங்கி இன்னும் கட்டி சேர்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாம் நாள் விடுதலை பெருவிழாவுக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வல்ல அபிஷேக மத்தியிலே வல்லமையாய் பெருவாரியாய் வந்து இறங்கி இருந்தது. அநேகர் உள்ளத்தை தேவ சமூகத்திலே உடைத்து ஊற்றி தெய்வீக விடுதலையை பெற்றீர். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் என்று 107 சங்கீதம் 20 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை கொண்டு தேவன் உங்களோடு கூட பேசினார், நம்மோடு கூட பேசினார். நாம் தாபரிக்கும் ஊரை அறியாதிருந்து பசியினாலும் வருத்தத்தினாலும் கஷ்டப்பட்டு நம்முடைய ஆத்மா தொய்ந்து போகிற வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை போற்றுகிறோம். அதே சங்கீதத்திலே நாம் வாசித்தோம், பிரியமானவர்களே, சகாயம் செய்ய யாரும் இல்லாமல் வீழ்ந்து போகிறோம், உதவி செய்ய யாருமே இல்லை, தூக்கிவிட யாருமே இல்லை, வீழ்ந்து போகும்போது கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை விடுவிக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை தப்புவிக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். ஆகையால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதியுங்கள் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள் ஒடுக்கப்படுகிறோம். எந்த ஒரு போஜனமும் நமக்கு விருப்பமாயில்லை, எல்லாவற்றையும் ஆலோசிக்கிறோம். பிரியமானவர்கள், அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம். அதே 107 சங்கீதத்திலே சில சூழ்நிலைகளில் நம்முடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. We are at the wit's end. We don't know what we can do next. அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. அந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு அருமையான 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா 7 அதிகாரத்திலிருந்தும் மத்தேயு 8 அதிகாரத்திலிருந்தும் இயேசு தாம் கப்பர்நகம் வந்தபோது அவர் நடப்பித்த ஒரு பெரிய அற்புதத்தை, அந்த அற்புத நிகழ்வை வேதத்திலே 2 பதிவுகளிலிருந்து வாசிக்க கேட்டு, இந்த 2 பதிவுகளை வாசிக்கும்போது இந்த ஒரே நிகழ்வுடைய 2 பதிவுகளிலும் சில வேறுபாடுகள் இருப்பது போல தோன்றும். பிரியமானவர்களே, வேதத்திலே முரண்பாடு இருக்கிறது என்று குற்றம் சொல்லியவர்கள் கூட அதிகமாக எடுக்கிற ஒரு வேத பகுதி இது. லூக்காவிலே வாசிக்கும்போது அந்த 100 அதிபதி இயேசுவினிடத்தில் சில மூப்பரை அனுப்பினான், சில நண்பர்களை அனுப்பினான். அவன் இயேசுவினிடத்தில் வந்ததாக அங்கே பதிவு செய்யப்படவில்லை. மத்தேயிலே வாசிக்கும்போது அவன் மூப்பரை அனுப்பினதாகவோ தன்னுடைய நண்பர்களை அனுப்பினதாகவோ அங்கே பதிவு செய்யப்படவில்லை. அவனே இயேசுவினிடத்திலே வந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே,
எப்போது நான் வேடிக்கையாக யதார்த்தமாக சொல்லுவதுண்டு, முரண்பாடு வேதத்திலே கிடையாது. முரண்பாடு நம்மில தான் இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், இயேசுவினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு எதற்காக 4 புத்தகங்கள் வேண்டும் என்று. பிரியமானவர்களே, 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாற்றை, என்றைக்கு பிறந்தார், என்னென்ன செய்தார், என்றைக்கு மரித்தார் என்று அவருடைய வரலாற்றை எழுதின 4 புத்தகங்கள் அல்ல. 4 பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய 4 பரிமாணங்களை வெளிப்படுத்துவதற்காக தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் ஒன்றினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக, ஒரு கார்பன் காப்பியாக இருக்குமானால் இந்த 4 புத்தகங்கள் தேவையே கிடையாது. பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளாமல் சிலர் அதை வினவுவது உண்டு, அது போகட்டும். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே இயேசுவோடு கூட இருந்தவர் மத்தேயு. பிரியமானவர்களே, லூக்கா பவுலுடைய ஊழியத்தின் காலத்திலே பவுலோடு கூட இணைந்தவர். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீடர்கள் சொல்லுவதை கேட்டு பிரியமானவர்களே லூக்கா பதிவு செய்திருக்கிறார். ஒரே நிகழ்வினுடைய பிரியமானவர்களே பகுதிகளை இரண்டு விதமாக நாம் பார்க்கிறோம். இரண்டுமே உண்மைதான். மிக எளிதாக அதை புரிந்து கொள்ளலாம். அங்கே ஒரு 100 அதிபதி இருக்கிறார். 100 அதிபதி என்று சொன்னால் கிட்டத்தட்ட பிரியமானவர்களே அங்கே இருந்த பட்டாலியனுக்கே, கப்பர்நகுமிலிருந்து ரோம சேனைக்கே அவன் தான் அதிபதி. 100 போர் வீரர்களுக்கு அவன் அதிபதியாக இருந்திருக்கிறான். அவன் ஒரு ரோம தலைவன், யூத இனம் இல்லாத பிற இனத்தைச் சேர்ந்தவன். அந்த யூதர்கள் பிரியமானவர்களே இவர்களை நேசிக்க மாட்டார்கள். ரோமர்கள் யூதரிடத்திலே மிக கடினமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் இவன் ஒரு போர் வீரனாக இருந்தாலும், ஒரு இராணுவ தலைவனாக இருந்தாலும், நல்ல சுபாவங்கள் உடையவனாக இருக்கிறான். யூதர்களோடு நல்ல இணக்கம் உள்ளவனாக இருக்கிறான். யூதர்களுக்கு ஒரு ஜபாலயம் கூட அவன் கட்டி கொடுத்திருக்கிறான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தன்னுடைய வேலைக்காரனை குறித்து கூட அக்கறை உள்ள. இந்த வேலைக்காரனுக்கு வந்தது சாதாரண ஒரு நோய் அல்ல, திமிர்வாதத்தினாலே மிகவும் கஷ்டப்படுகிறான். லூக்கா அதை பதிவு செய்யும் போது நமக்கு கூடுதலான ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த வேலைக்காரன் 100 அதிபதிக்கு மிகவும் அன்பானவன் என்று. ஒருவேளை மத்தே அது சொல்லவில்லை என்பதனாலே அவன் அன்பானவன் அல்ல என்று யாராவது சொன்னார் அது வேடிக்கையாக இருக்கும். மத்தேயு சொல்லியிருக்கிறார், லூக்கா சொல்லவில்லை என்பதல்ல. லூக்கா அந்த பகுதியில் சில குறிப்புகளை சொல்லுகிறார், மத்தேயு சில குறிப்புகளை சொல்லுகிறார். ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது அதனுடைய பூரணத்தை அழகாக அறிந்து கொள்ள முடிகிறது. நடந்தது ஒரே சம்பவம் தான். 2 பத்திரிகைகளை வாசிக்கிறோம். ஒரே சம்பவத்தை 2 பத்திரிகைகளும், எல்லாவற்றால் 2 தொலைக்காட்சிகளும் பதிவு செய்வதில் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்தல் ஒரு சில காரியங்கள் விடுபட்டு இருக்கிறது, இன்னொரு பத்திரிகையிலே இன்னும் ஒரு சில காரியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதனால ஒரு பத்திரிகை சரி, ஒரு பத்திரிகை தவறு என்றார். லூக்காவிலே அந்த வேலைக்காரனை 100 அதிபதி மிகவும் நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரோம இராணுவ அதிகாரி தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனை மிகவும் நேசிக்கிறார். இன்றைக்கு மத்தியானம் இந்த 100 அதிபதியை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கேன். இயற்கையாகவே நல்ல சுபாவங்கள், நல்ல பண்புகள் உடைய. ஒருவேளை சில கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம்.
இராணுவம் காவல்துறை போன்ற கடினமான துறைகளிலே பணியாற்றலாம். ஆனாலும் நல்ல சுபாவம் உடையவர், மற்ற மதத்தினரை மதிக்கிறவர், மற்ற மதத்தினரோடு நல்லிணக்கத்தை விரும்புகிறவர், மற்ற மதத்தினருடைய தொழுகைக்கு கூட வழிவகுத்து கொடுக்கிறவர், தன்னிடத்திலே பணி செய்கிறவர்களை நேசிக்கிறவர், அவர்களுடைய நன்மையை தேடுகிறவர், இப்படியெல்லாம் அந்த நூற்றுக்கு அதிபதி நம்மில் அநேகரை காட்டிலும் ஒரு பண்பாளனாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு ஈடு இணையற்ற நல்ல பண்பு நலன் உடையவனானால் அவன் இயேசுவை குறித்து அறியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எப்படியோ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் உள்ள நன்மையை, அற்புதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறார். பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் வாசித்தோம், நேற்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் இருந்த வல்லமையை இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய ஆவியில் அந்த வெளிப்பாடு இருந்தது. சங்கீதத்தில் வாசிக்கிற அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று, இவன் ஒரு யூதன் அல்ல, இவன் சங்கீதம் வாசித்தவன் அல்ல, ஆனால் இந்த ரோம அதிகாரி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் உள்ள வல்லமையை அறிந்திருந்தான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் எப்படி நடந்தது, அந்த வார்த்தையினால் எப்படி அந்த வேலைக்காரனுக்கு விடுதலை கிடைத்தது என்பதே இன்றைக்கு மத்தியானம் தியானித்து கொண்டிருந்து மிக ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிறோம் லூக்கா 7:3. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அப்ப அங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு வந்து என் வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று யூதருடைய மூப்பரை வேண்டிக் கொண்டான். பின்னாலே சொல்லுகிறான், அவர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் பாத்திரவான் அல்ல என்று. முன்னுக்கு பின் முறை அல்ல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவனுடைய முதல் ரியாக்ஷன், சரிப்பா அவரை கூட்டுவாங்கப்பா. யூதருடைய மூப்பர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை, யூதருடைய மூப்பர்களை வேண்டிக் கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களிலே சிலர் இன்றைக்கு புதிதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு வந்திருக்கிறார். அந்த ஒரு ஸ்திரீ 12 பெரும்பாடு பட்டவள், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டால் நான் குணமாவே என்று அவர் பின்னாலே ஓடினார். சகேயு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட ஒரு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றார், நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட வேண்டும். இந்த குறிப்பிலே கர்த்தர் 2 வைத்திருக்கிறார். ஒன்று, உங்களுக்கு தெய்வீக விடுதலை கிடைப்பதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இயேசு பெத்லகேமிலே பிறந்தார், நாசரேத்திலே வளர்ந்தார், கலிலேயாவிலே ஊழியத்தை ஆரம்பித்தார், எருசலேமிலே மரித்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால் போதாது. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகை ஆவலாய் வந்தது போல, இன்னும் இன்னும் இன்னும்
அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இங்கே இருக்கிற அருமையான கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினால் உள்ள விடுதலை அனுபவித்தவர்களுக்கு, என் ஆத்மா தோய்ந்து போயிருந்தது, தாபரிக்கும் ஊரை அறியாது அலைந்து கொண்டிருந்தேன், இயேசு எனக்கு வழியை திறந்தார், சகாயர் இல்லாமல் வீழ்ந்து கொண்டிருந்தேன், கிருபையாய் இயேசு எனக்கு உதவி செய்தார், அவருடைய வார்த்தை அனுப்பி என்னை விடுவித்தார் என்று விடுதலை பெற்றவர். பிரியமானவர்கள், என்னுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போய் அடுத்து என்ன செய்கிறது என்று அறியாதிருந்தேன், இயேசு காற்றை அதட்டினார், தண்ணீரை அமர பண்ணினார், எனக்கு ஒரு வழி திறந்தார் என்று இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒடுங்கி போய் கிடந்தேன், சாப்பிட இஷ்டம் இல்லை, தூங்க இஷ்டம் இல்லை, உடுத்த இஷ்டம் இல்லை, எல்லாமே எனக்கு அரோசியகமாக காணப்பட்டது. ஆனால் இயேசு என் வாழ்க்கையை மாற்றி விட்டார், மரணத்தின் வாசல் மட்டுமாக நான் போனேன், வாழ விரும்பலை, செத்தரலாமா நினைச்சேன், ஆனால் இயேசு என் வாழ்க்கையை மாற்றி விட்டார் என்று இயேசுவினால் விடுதலையை பெற்றவர்கள், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டுமானால், அந்த ஆபீசர் இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்றால், அந்த அதிகாரி இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்றால், அருமையான சகோதரனே சகோதரி, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட நீங்க தானே சொல்லணும், இயேசு இப்படி விடுவிக்கிறார், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் விடுதலை இருக்கிறது, தொய்ந்து போன ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குகிறார், கசப்பை இனிமையாக மாற்றுகிறார், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறார், அவாந்தர வெளியை ஆறுகளாக மாற்றுவார் என்று அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுவதற்கு நீங்க தான் காரணமாக இருக்கும். ஒருவன் இயேசுவை குறித்து அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு சொல்லிராவிட்டால், அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடந்திருக்குமா? பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த கேள்வியினால தான் நம்மளுக்கு விசுவாசம் வருகிறது. போய் சொல்லுவார் இல்லாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்? இவ்வளவு உற்சாகமாய் வாஞ்சையாய் உபவாசத்தோடு இந்த விடுதலை நற்செய்தி கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், உங்கள் மூலமாய் இன்று எத்தனை பேர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்? நீங்கள் சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்? அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி அவர்களுக்கு விசுவாசம் வரும்? விசுவாசம் வராவிட்டால் எப்படி அவர்கள் விடுதலையை காண முடியும்? கேள்விப்பட்டால் தானே விசுவாசிக்க முடியும், சொன்னால் தானே கேள்விப்படுவார். பிரியமானவர்கள், உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார், இந்த உத்தரவாதம் உங்கள் மேல் இருக்கிறது. யாராயினும் ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கு நீங்க பேசினீங்களா? அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுவதற்கு நீங்க காரணமா இருந்தீங்களா? யாரோ ஒருவர் ஏதோ ஒரு செல்வம், ஏதோ ஒரு சிம்சன், ஏதோ ஒரு மோகன் அன்றைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி இடத்திலே இயேசுவை பற்றி பேசினான். அன்றைக்கு தொலைக்காட்சி கிடையாது, வானொலி கிடையாது, செய்தித்தாள்கள் கிடையாது, ஒரு அருமைராஜ், ஒரு பொன்ராஜ், ராபர்ட் சைமன் அந்த நூற்றுக்கு அதிபதியினிடத்திலே இயேசுவை குறித்து பேசினார். பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை பேசாவிட்டார், அருமைராஜ் ஒருவேளை பேசாவிட்டார், கர்த்தர் பொன்ராஜை கொண்டு பேசணும், ராபர்ட் சைமன் பேசாவிட்டால் செல்வம் பேசலாம். ஆனால் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடக்கூடாது. அவர் ஒரு யூத குலத்தில் பிறந்தவர், ஆனால் இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார், அவரை பார்த்தால் பிசாசு நடுங்குகிறது, அவரை கண்டோம்
தேவனுடைய ஒரே மகிமை, தேவனுக்கு ஒரே பேரான மகிமை அவரிடத்துல கண்டோம். தேவன் மனுஷனா வந்திருக்கிறார் ஐயா. பிரியமானவர்களே, ஒரு புஷ்பராஜ், அது அருமை ராஜோ, பொன் ராஜோ, புஷ்பராஜோ, நிறைய ராஜாக்கள் இருக்கிறார். ஏதோ ஒரு ராஜா போய் சொன்னார், அதனால தான் நாங்கள் விடுதலை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு தீர்மானிக்க, அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் வந்த விடுதலை இன்னொரு அதிகாரியுடைய வாழ்க்கையில் வர. ஒருவேளை நம்முடைய காவல்துறையில் இருக்க பெரிய அதிகாரிகளுடைய வாழ்க்கையிலே வர, இராணுவத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியுடைய வாழ்க்கையிலே வர, அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட நீங்க இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த கேள்வியினாலே அவனுக்கு விசுவாசம் வருகிறது. பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் கிரியையாக மாற வேண்டும். அந்த விசுவாசம் கிரியையாக மாற வேண்டும். இப்ப அவன் என்ன செய்கிறான், அதை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வருது, ஒரு சின்ன டச், அவரை கூப்பிட்டு பார்ப்போமே. இதெல்லாம் ஒரே செகண்டில் நடக்கலை, ஒரு சில நாட்கள் ஆகியிருக்கலாம். இயேசு கப்பர்னவங்கள இருக்கிறாருன்னு கேள்விப்படுறான். சரி, அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறது? அவர் ரோம அதிகாரி, யார் மூலமாக அவர் அப்ரோச் பண்ணலாம்? அவர் ஒரு பெரிய அவதார புருஷனாக இருக்கிறார், ஆயிரக்கணக்கான ஜனம் அவருக்கு பின்னாலே போகிறது. நான் ஒரு ரோம, நாம் போய் கூப்பிட்டா வருவாரா? வரமாட்டார். என்ன செய்யலாம்? அவர் யூதன் என்பதினாலே சரி, சில யூத தலைவர்களை கூப்பிடுவோம், மூப்பர்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த மூப்பர்களை அனுப்பி பார்க்கலாம் என்று சொல்லி சில மூப்பர்களை கூப்பிட்டு அவன் முதலாவது சொல்லுகிறான், போங்க போய் பேசி எப்படியாவது அவரை கூட்டிட்டு வாங்க அப்படி. இந்த மூப்பர்கள் ரோம அதிபதி சொல்லிவிட்டானே, அது மாத்திரமல்ல தங்களுக்கு சகாயம் பண்ணினவன், ஜபாலயத்தை கூட கட்டி கொடுத்துருக்கிறான், சரியா நாங்கள் போய் அவரை கூப்பிட்டு வந்துடுறோம் என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறார்கள். இயேசுவும் சரி என்று சொல்லி வருகிறார். ஏதோ இயேசு பக்கத்து தெருவில் இருக்கவில்லை, அந்த பட்டணத்தில் இருக்கிறார். இயேசு வர்றார், இயேசு வர்றாருன்னு சொல்லி வீட்டில் அவன் ரொம்ப ஆங்ஸியஸாக காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு சினிமா படம் போல மனதில் யோசித்து பார்த்து, அப்படி நியூஸ் வருது, அவங்க போர் வீரர்கள் ஒரு மைல் தூரத்துக்கு ஒருவர் நின்று நியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மூப்பர்கள் போய் பேசிட்டாங்க, அப்படியா என்ன சொன்னாரு? வாரண்டர், வாரண்டாரா? ஒரு யூதன் புறஜாதி வீட்டுக்கு வரமாட்டார, ஏன்னா மற்ற யூதர்கள் கூட கண்டிப்பாக இவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வாரண்டாரா? யூதர்கள் பொதுவாக வரமாட்டாங்களப்பா. இல்லை இல்லை, வாரண்டாரு. ஏ, வெரிஃபை பண்ணி சொல்லுங்கப்பா. உடனே ஒரு கமாண்ட் போடுறான், அவன் சொன்னால் ஓடுறாங்க. இங்கே வீடு அப்படியே கட கடை நல்லோல போடுது, எல்லாம் நீட்டாக்குங்க நீட்டாக்குங்க, எல்லாம் வர்றாரு. யார் வரா? இந்த பெரிய ஒரு அற்புத மூர்த்தி வர்றார், ஆயிரக்கணக்கான ஜனம் அவருக்கு பின்னால் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, ஏசு வரப்போறார். யோசிக்கிறான், அவங்க கொள்கை யூதர்கள் வரமாட்டாங்க, அவரையே நம்ம தொந்தரவு பண்ணணும், அது உழவு பெரிய ஆள், அவரை போய் வாப்போன்னு சொல்லலாமா என்று எண்ணி அவர் வீட்டு பக்கம் வந்துட்டார். நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு, வர்றார் வர்றார் வர்றாரு. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக வாசிக்கக்கூடாது. பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு ஒருத்தர் வரப்போறார், இன்னொரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு அற்புத மூர்த்தி, ஆயிரக்கணக்கான ஃபாலோயர்ஸ் உள்ள ஒருத்தர் வரப்போறார். எப்படி இருக்கும் ரெண்டு பெரிய தலைவர், இவர் இராணுவ அதிகாரி, இவரை எல்லாரும் தேவனுடைய அவதாரம்னு நினைக்கிறாங்க. வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். இவன் சொல்கிறான், இல்லை இல்லைப்பா, அவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இது நம்ம சரியில்லை. ஏ, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூடுறான், போய் சொல்லுங்கள் நீங்கள்
வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் சோமாயிடுவோம். பிரியமானவர்களே, இயேசு வந்துட்டார், உள்ள வரப்போறார். அதிலிருந்து தான் மத்தேயு பதிவு செய்கிறார். இதெல்லாம் நடக்கலை என்று சொல்லல. ஒவ்வொரு இன்ச்சாக 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 நடந்ததெல்லாம் அவர் விவரமாக எழுதலை. இப்போ என்ன நடந்தது? அந்த 100 அதிபதி வெளியே ஓடி வருகிறார். பிரியமானவர்களை, நாம் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, விசுவாசத்தினுடைய கிரியை நமக்கு வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டதினாலே அவனுக்கு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கிரியையாக மாறுகிறது. பிரியமானவர்கள், ஒருவேளை நீ இயேசுவை குறித்து சொல்லுவீங்க, இயேசுவினால் உள்ள அற்புதத்தை குறித்து சொல்லுவீங்க, அவங்க கேள்விப்படுவாங்க. கேள்விப்பட்டதினாலே அங்கே ஒரு பெரிய கிரியை நடந்துவிடாது. பிரியமானவர்கள், எப்படியோ அவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசு அவனை தேடி வருகிறார். இயேசு 100 அதிபதி அவரை தேடி வருகிறான். இயேசு அவனை தேடி வருகிறார். 100 அதிபதி இயேசுவை தேடி ஓடி வருகிறார். ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் 100 அதிபதி வீட்டு வாசலிலே இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சற்று எட்ட. இயேசு சமீபத்தில் வந்துவிட்ட போதான் சிநேகிதரை அனுப்புகிறான். இல்லை இல்லை, நான் வாரேன் என்று இயேசு சொல்லுகிறார் என்ற உடனே தானே வெளியே ஓடிவார். நாமும் கூட சில 100 அதிபதிகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிட்ட வாங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிற, நீங்களும் இயேசுவை தேடி வாங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கட்டளை இடுவார் என்று அவர்கள் விசுவாசம், கிரியை செய்கிற விசுவாசமாக மாற வேண்டும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று ஓடி வருகிறார். சகே, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறுகிறார். அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூச்சல் போடுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார் போதாது, அந்த விசுவாசம் அவரை தேடி வருகிற ஒரு கிரியாக மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம். யாவே ஈரே, யாவே ஷம்மா, யாவே ஷாலோ, என் சமாதான கர்த்த, என்னுடைய பரிகாரி, என்னை விடுவிக்கிறவ, சேனைகளின் கர்த்த, எனக்கு போதுமானவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னுடைய ஜெயக்கொடி, என்னுடைய மேய்ப்பர், எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். கேள்வியினாலே விசுவாசம் வந்திருக்கிறது. அந்த விசுவாசம் கிரியையாக மாற வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். விசுவாசத்துக்காக கிரியை செய்ய வேண்டாம், ஆனால் விசுவாசிக்கிறோம் என்பதனாலே உள்ள கிரியை வேண்டும். பிரியமானவர், நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டிலே இருந்தால் அவன் விசுவாசம் பலன் தந்திருக்காது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அந்த 100 அதிபதியை போல நீங்கள் ஒருவேளை உங்களுக்காக அல்ல, திமிர்வாதத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற உங்கள் பிள்ளைக்காக பாரப்படலாம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற பிள்ளை திமிர்வாதத்தினாலே கொடிய வேதனைப்படுகிறார். ஒருவேளை இடத்தின்படி உள்ள திமிர்வாதமாக இல்லாமல் இருக்க, ஆனால் இந்த பக்கவாதம் திமிர்வாதம் வந்த மாதிரி அவன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், ஒன்றுமே அவனை பண்ண முடியலை, அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கான். இல்லை அவன் கணவனாக இருக்கலாம், இல்லை நீ நேசிக்கிற ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம்,
அவனுடைய விடுதலைக்காக ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வந்திருப்பான் என்றார். அருமையான சகோதரனே, சகோதரி, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதான், ஒருவேளை உங்க பையன் பையன் நான் வரமாட்டேங்கிறான், நான் விசுவாசிக்க மாட்டேங்கிறான், அவன் விசுவாசிக்கல, அவனுக்கு ஒரு கொடிய நோய், உங்க மகளை பிசாசு அலக்கழிக்குது, அவ விசுவாசிக்கல, என் மகா கொடிய வேதனைப்படுறாளே என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்து ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறார். ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறார், அப்பா என் மகா கொடிய வேதனைப்படுறா, மகா வந்ததான் சோமாக்குவேன் என்று அவர் சொல்லல, அவளை சோதிக்கிறார். பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியா அப்படின்னு கேட்கிறார். உடைஞ்சு போனார், ஐயா மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே, ஏதோ என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? அந்த தாயாருடைய விசுவாசம் அந்த மகளை ரட்சித்தது, அந்த மகளை விடுவித்தது. ஒரு திமிர்வாதக்கார், அவன் விசுவாசித்தான் என்றார்ல, நாலு பேர் விசுவாசித்தார். இயேசுகிட்ட இவனை கூட்டிட்டு போயிட்டோம்னா எப்படியாவது இவன் சோமாயிருவான் என்று விசுவாசித்து அவனை இயேசுவின் இடத்திலே கூட்டி கொண்டு வந்தார், தூக்கிட்டு வந்தாங்க. பிரியமானவர்கள், நீங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கிட்டு வந்திருக்கணும், உங்க ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்திருக்கணும், அவன் திமிர்வாதத்தில் இருக்கிற அவனால் வர முடியாது, அவன் குடிச்சு வெறிச்சு கிடக்கிற அவனால் வர முடியாது, அவ பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அவ வரமாட்டான். ஒரு நேரம் நெருப்பில் விழுறா, ஒரு நேரம் தண்ணியில் விழுறா, என்ன நிலையில் அவளை சேர்க்கிறதுனே தெரியல, அவ வரமாட்டா. அம்மா நீங்க வந்திருக்கிறீங்க, அம்மா நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ராஜா வீட்டு மனுஷன் தன் மகனுக்காக வந்தான், ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வந்தான், ஒரு ரோம இராணுவ அதிகாரி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்தான். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன், ஒருவேளை உங்கள் மகன், உங்கள் மகா, உங்கள் மருமகள், உங்கள் மருமகன், உங்கள் அப்பா அம்மா திமிர்வாதத்தில் கஷ்டப்படுறாங்க, பிடிவாதம், நான் மாட்டவே மாட்டேங்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை வருகிறது. அவங்க வரல, நம்ம இருதயம் அவங்களுக்காக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறாய். பிரியமானவர்கள், அன்றைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாச கிரியையை கண்ட தேவன், அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீயினுடைய வேதனை அறிந்த தேவன், அன்றைக்கு அந்த ராஜா விட்டு மனுஷன் அவ்வளவு தூரம் தன் மகனுக்காக வந்த ஒரு பெரிய ராஜா விட்டு மனுஷன், ராஜாவுடைய சொந்தக்காரன், பெரிய ஐஸ்வர்யமா, ஒருவேளை அன்றைக்கு உலகம் இவரை ஒரு கிராம ஊழியனாக அறிந்திருக்கும், ஒரு தெரு பிரசங்கியாக அறிந்திருக்கும், ஏதோ அங்கங்கே போய் வியாதியஸ்தரை சோமாக்குகிற ஒரு வைத்தீஸ்வரனாக அறிந்திருக்கும், ஆனா அவன் மகன் மேல் அந்த ராஜாவுக்கு இருந்த பாரம், மரண அவஸ்தைப்படுகிற தன் மகள் மேல் அந்த ஜபாலய தலைவனுக்கு இருந்த பாரம், வந்து நடு தெருவில் அந்த கிராம பிரசங்கிக்கு முன்பாக முழங்கார் படிக்கிட்டு, ஆண்டவரே அப்படிங்கிற என் மகா மரண அவஸ்தைப்படுறா, அந்த ராஜா விட்டு மனுஷன் சொல்றான், என் மகன் சாக கிடக்கிறான், அந்த கானானிய ஸ்திரீ சொல்றா, என் மகா பிசாசுனால பயங்கரமா அலக்கழிக்கப்படுறா. எத்தனை இடங்கள்ல வாசிக்க, இயேசு மறுரூப மலையிலிருந்து வரும்போது ஒரு அப்பா கொன்னவாயினாலும் பிசாசினாலும் அலக்கழிக்கப்படுற தான் மகனை கூட்டு வந்திருந்தார். இயேசு ஜெபிக்க போயிட்டார், சீஷர்களை பார்த்து கேட்குறப்பா,
என் பிள்ளைய சோமாக்க மாட்டீங்களா, என் பிள்ளைய சோமாக்க மாட்டீங்களா? சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற உன் இருதயத்தின் வேதனையை அறிந்திருக்கிற ஒருவேளை தூக்கிட்டு வரணுமா தூக்கிட்டு வரணும், கூட்டிட்டு வரணுமா கூட்டிட்டு வாங்க, இல்ல அவருடைய பாதத்துல வந்து மகனுக்காக மகளுக்காக வேலைக்காரனுக்காக வந்து விழுந்து நண்பனுக்காக விழுந்து கதற வேண்டுமா கதறுங்க. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீயினுடைய வேதனை அறிந்து அவருடைய மகளை விடுதலை ஆக்கின தேவன், சிஸ்டர் பிரதர், அந்த ராஜா வெற்று மனுஷனுடைய வேதனையை அறிந்து அந்த எவருடைய வேதனையை அறிந்து அந்த குடும்பத்தில் அற்புதத்தை நடப்பித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களுடைய வேதனை அறிந்து உங்களுடைய குடும்பத்திலே கர்த்த விடுதலையை கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்திலே சொல்லு, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உங்க விசுவாசம் கிரியை செய்யணும். அவன் இயேசுவை விசுவாசிக்கிறேன் 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 அப்படியா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன் என்று வீட்டிலே இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தின் படிகள் விளங்கி கொள்ள முடியாதவர்கள் ஒருவேளை குதர்க்கமாக பேசலாம். மூப்பரை அனுப்புகிறான், இல்லை அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி சிநேகிதரை அனுப்புறான், பதறி அடிச்சு அவரே ஓடி வர்றான். இயேசுவிடத்து பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்து மத்தேயு 8:6 இப்படியாக வாசிக்கிறான். மத்தேயு 8:6 ஆண்டவரே, ஆண்டவரே, வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னாலே விளங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, ஒரு ரோம தளபதி, ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி, அவர்கள் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள், யூதர்களுடைய அடிமைகள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இந்த விடுதலை இல்லாததற்கு காரணம் இந்த தாழ்மை வரமாட்டேங்க. அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி, யூதர்களை ஆளுகிறவன், ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவன். அவன் ஒரு யூத பிரசங்கியாரை பார்த்து ஆண்டவரேன்னு சொப்பனத்தில் கூட சொல்லுவான் ஐயா, சொல்லுவானா, சொல்ல முடியுமா, சொல்லலாமா? சொன்னா சொன்னா ராஜா விட்டு மனுஷன் சொன்ன ஆண்டவரே சொல்லி அவருக்கு முன்பாக முழங்காற்படிட்டான். இவன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஆழமாக யோசித்தா தான் இது புரியும். ரொம்ப ஆச்சரியமாக யோசித்து பார்த்து எப்படி ஐயா? அது மாத்திரமல்ல, அந்த வசனம் வாசியுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவரை வேண்டிக் கொண்டான். He prayed unto him. ஒருவேளை இங்கே சில படித்தவர்களுக்கு, ரோம கலாச்சாரத்தை அறிந்தவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது நன்றாய் புரியும். தனக்கு ஒன்று வேண்டும் என்று ஒரு ரோம அதிகாரி, ரோம அதிபதி, அந்த யாரை அவன் ஆளுகிறானோ அந்த ஜனத்திட்ட போய் கேட்கலாமா, கேட்க முடியுமா, வேண்டிக்குவானா? அவன் கேட்க வேண்டுமானால் சீசர் இடத்துல கேட்க வேண்டும். இவன் யாரையா? இவன் போய் ஒரு தன்னுடைய பிரஜையின் இடத்துல போய் கேட்கலாமா, எனக்கு இதை செய்யன்னு சொல்லி? நம்முடைய அமைச்சர்கள், ஒருவேளை முதலமைச்சர், தலைமை அமைச்சர், நம்மவர்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அன்றைக்கு அவர்களை ஆளுகிற சீசர்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்களை அடிமைப்படுத்தினவர். அப்படிப்பட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய ஒரு பிரஜையினிடத்தில் போய் வேண்டிக் கொண்டால் அவன் எப்படி அவர்களை ஆள முடியும், எப்படி அவனால் இங்கே ஆளுகை செய்ய முடியும்?
இயேசுவோடு வந்த நூற்றுக்கணக்கான ஜனம், யூதர்கள், சிநேகிதர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு வேலைக்காரர்கள் உண்டு. அவன் இயேசுவினிடத்தில் போய் வேண்டிக் கொண்டான், விழுந்தான். அவன் நிலையிலிருந்து இறங்கி வந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய விசுவாசம் விண்ணப்பமாக மாறியது. உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா அந்த விசுவாசம் விண்ணப்பமா மாறும். அந்த விசுவாசம் விண்ணப்பமா மாறும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இழைப்பாருகிற காலம் இதுவல்ல. இழைப்பாருகிற காலம் இதுவல்ல. இழைப்பாருகிற காலம் இதுவல்ல. வந்து விழுங்க. எப்படி ஆயிலும் கர்த்தருடைய அதிசயம் நடக்கணும். இந்த போராட்டத்திலேயே செத்தா சாகும். இழைப்பாரும்போது சாகிறத விட சிலர் என்ன கேட்பாங்க, ரெஸ்ட் எடுக்கலையாம்பாங்க. ரெஸ்ட் எடுக்கிற காலம் இனி வருது. இந்த ரகசியம் தெரிந்தவர்களால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரெஸ்ட் எடுத்தால் வாழ்க்கையில் ரெஸ்ட் வந்துடும். போராட வேண்டிய நேரம் இது. இதை குறித்து நான் அதிகமாக மெச்சிக்கொள்ள முடியாது. வயதிலும் அனுபவத்திலும் ஊழியத்திலும் என்னை விட அதிகமான பயணத்தை உடையவர் அவங்களுக்கு தெரியும். ரெஸ்ட் எடுக்க முடியாது. அந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கல. அந்த விழுங்க, செபிங்க. அவர் கிரியை செய்ய மட்டும் விடாமல் அலட்டி கொள்ளுங்க. உபவாசம் என்பது ஒரு சடங்காச்சாரமாக போய்விடக்கூடாது. வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும். உங்களை ஆவியிலே உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன், கொஞ்சம் பலனை பற்றி கொள்ளுங்க. பிரியமானவர்களே, காலாட்களோடு ஓடும்போதே சோர்ந்து போவோமேயானால் குதிரைகளோடு கூட சேர்ந்து எப்படி ஓட முடியும்? இப்படி இழைப்படையாமல் கர்த்தருக்கு என்று பணி செயலோடு கூட சேர்ந்து இருக்கும்போதே சோர்ந்து போய் டயர்டாக இருக்கு, கொஞ்சம் படுத்துக்கிறேன் என்று சொன்னால் குதிரைகளோடு கூட எப்படி சேர்ந்து ஓட முடியும்? சமாதான பூமியிலே இழைப்பாறுதலை தேடுவோமேயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது எங்கே போவோம்? இல்லை பிரியமானவர், வந்து விழுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி திறந்தால் வழியே விட மாட்டேன். ஆனால் அவருடைய பாதத்திலே விழுகிற ஒரு கிருபை வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. விழுந்து தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டார். பெருமையெல்லாம் தூக்கி எரிஞ்சான். அவனுடைய புரோட்டோகால் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். அவனுக்கு இருக்க வேண்டிய அந்தஸ்து, அவனுக்கு குறிக்க வேண்டிய அந்த நிலை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சான் ஒரு வேலைக்காரனுக்காக. உங்க சொந்த பிள்ளைக்காக இன்றைக்கு தீர்மானம் எடுக்க மாட்டீங்களா? காலத்தில் ஜெபம் பண்ணிட்டேன். பிரியமானவர்களே, போராடுவோம். எனக்கும் கர்த்தர் இன்னும் கிருபையை தருவாரா? ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. என்னுடைய ஊரிலே நான் பார்த்திருக்கிறேன், துக்க வீட்டிலே மாரடித்து புலம்பல் பாடுவதற்காக சிலரை வரவழைப்பார். அவர்கள் கூலிக்கு மாரடிக்கிறவர். மாரடிக்கிறது என்றால் நெஞ்சிலே அடித்து கொண்டு, மார்பில் அடித்து கொண்டு தாயாரே தாயாரே என்று புலம்பி பாடுவார். இறந்து போனவனுடைய புகழை சொல்லி சொல்லி, யோ இப்படி இருந்தியே, ராஜா மாதிரி இருந்தியே, அப்படி இருந்தியே என்றெல்லாம் சொல்லி புகழ்ந்து மாரடிப்பார். யாரோ ஒரு மக வர்ற, வெளியூர்லேருந்து இறந்து போன தாயாருடைய மகள் வர்றா, உடனே இவங்கெல்லாம் எழுப்பி மாறி அடிப்பாங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டியூட்டி. சுற்றி சுற்றி வருவாங்க. இவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப அழுக வரும். அப்படி எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு விரித்து போட்ட முடியை கட்டிக்கிட்டு அங்கே உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லி அவங்க மகன் வர்றான் மகன் வர்றான்னு உடனே இவங்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க, தாயாரே தாயாரேன்னு மாறடிப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஜபம் அப்படியா இருக்கணும்? இந்த நாட்களில் கொஞ்ச நேரம் ஜபம், அப்புறம் கதை, அப்புறம் கொஞ்ச நேரம் ஜபம்,
இல்லை நம்ம இங்க கூலிக்காரர்களாக வரல அதற்காக உபவாசம் இருக்கலை ஒரு விடுதலை வேணும் ஒரு வழி திறக்கணும் எப்படி ஆகிலும் போராடி பார்ப்போம் இன்னும் இயேசுவை நான் கிட்டி சேரணும் ஒரு வைராக்கியத்தை எடுங்க கொஞ்ச நேரம் ஜெபம் அப்புறம் விளையாட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் விளையாட்டு என்று இருக்க முடியாது இருக்கக்கூடாது பிரியமான 21 நாளில் கண்டிப்பாக ஆண்டவர் செய்திருவார் என்று நான் சொல்லலை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் செய்யணும்னு கெஞ்சுகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது பிரியமானவர் விசுவாசத்தினால் அவனுக்கு வந்த தாழ்மை ஜபஜீவியம் விசுவாசம் ஆச்சரியமான விசுவாசம் அவன் சொல்லுகிறான் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல நீங்கள் யூதர் நீங்கள் வரக்கூடாது எங்கள் வீட்டுக்கு நான் பாத்திரவான் அல்ல நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தீட்டுப்பட வேண்டாம் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் அவனுக்கு சங்கீதம் படிக்கலை அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று 107 சங்கீதம் 20 வசனம் அவனுக்கு தெரியாமல் இருக்கு நாகமான் யோசித்தான் எலியாவா எலிசா வர வேண்டும் என்னை தொட வேண்டும் எண்ணெய் பூச வேண்டும் இயேசு என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரன் மேல கை வச்சு சோகம் பண்ணணும் அவர் சொன்னா யூதனாக இயேசு செய்துதான் ஆகணும் ஆனா இவன் அதெல்லாம் எதிர்பார்க்குது இவனுக்கு 107 சங்கீதம் 20 வசனம் தெரிகிறது பிரியமானவர்களே இயேசுவை பார்த்து சொல்றேன் நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வார்த்தை பிழைப்பேன் தம்பி ஒரு நிமிஷம் ஒண்ணுமே சொல்லலை இங்க இருந்து நாங்க ஓடி போய் வாங்க 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 ஒண்ணும் இல்லை வீடியோல பாக்கட்டு ஒண்ணுமே சொல்லல தம்பி வாங்க வாங்க கூட சொல்ல தம்பி ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை அனுப்புனேன் நான் போனேனா காதை பிடிச்சி இழுத்தனா முதுகில் அடித்தனா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்னா ஹலோ லூயா சாதாரண ஒரு அற்ப மனுஷன் இங்கே நின்றுட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி ஒரு நிமிஷம்னு ஐயா அந்த வார்த்தை ஒரு காதுக்குள்ளே போச்சு அந்த வார்த்தை ஒரு மூளைக்கு போச்சுது ஒரு செகண்டில் அந்த வார்த்தை அவர் என் மேலே வைத்திருந்த அன்பு அந்த மூளை ஒரு கமாண்ட் கொடுத்து ஐயா கூப்பிடுறாரு போன்னு சொல்லிச்சு உடனே ஓடி வந்தார் என் வார்த்தைக்கு இந்த வல்லமை இருக்குமானா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு யார் போன் சொன்னோன்னு போயிட்டார் பார்த்தீங்களா பிடிச்சா தள்ளுன்னு ஒருவனை வா என்றா வர்றான் ஒருவனை போ என்றா போகிறான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிருந்தும் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிருந்தும் நான் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல நான் பலவீனமானவன் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிருந்தும் அவர் என் வேலைக்காரனாய் இல்லாதிருந்தும் என் வார்த்தைக்கு அந்த மரியாதை இருக்குமானால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வல்லமை விளங்குமா விளங்காதா வல்லமை விளங்குமா விளங்காதா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் பிசாசை போனா போயிடும் மத்தேயுல வாசிக்கிறோம் அவனை பார்த்து சொல்லுகிறார் 8 வசனத்தில் மன்னித்து கொள்ளுங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 13 வசனத்தில் சொல்லுகிறார் பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடுவது என்றார் அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் லூகா 7 அதிகாரத்திலே 10 வசனத்திலே பார்க்கிறோம் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும் இன்றைக்கு அதுக்கு தான் நம்ம கெஞ்சோம் இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார் தகப்பன்மார் பெற்றோர் பிள்ளைகள்
ஒரு வார்த்தை இப்ப இயேசு சொல்லிட்டார்னா போதும், அந்த நாழிகையில் தானே அந்த வேலைக்காரன் சொஸ்தமா. நீங்க வீட்டுக்கு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது, அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது திமிர்வாதக்காரன் சுகமாகி உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். நடக்கும், நடந்திருக்கிறது, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, வீட்டுக்கு திரும்பி வரும்போது அதிசயத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். நடந்த ஒரு சம்பவம், ஊழியத்துக்கு வந்த புதிது, ஊழியத்தினுடைய பழு பாரம் அதிகமாக இருந்தது. அன்றைக்கு துவைப்பதற்காக சிஸ்டர் துணியெல்லாம் ஊற வச்சிட்டாங்க. அப்போ வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. பக்கெட்டில் துணியை நாங்கள் இருந்த வீட்டுக்கு வெளியே ஊற வைத்திருந்தோம். அங்கே ஒரு நடைபாதை உண்டு பின் வீட்டுக்கு போவதற்கும், அங்கே தான் நாங்கள் துணி துவைக்கிற ஏரியாவும் இருந்தது. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக போன எங்களுக்கு சற்று தாமதமாகிவிட்டது. வீட்டுக்கு வந்துட்டு உடனே இன்னொரு ஊழியத்துக்கு போயாக வேண்டும், ரொம்ப நெருக்கம். பிரியமானவர்கள், உடனே போயாகணும். வருகிற வழியில் சிஸ்டர் பேசிட்டு வர்றாங்க. இன்றைக்கு எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு இருக்கிறது. ஐயோ, உடனே துணி துவைச்சு போடணுமே, துணி துவைக்க நேரம் இல்லையே, துணியை ஊற வச்சுட்டேன் பகல் முழுசும், இனிமேல் ராத்திரி தான் நாங்கள் திரும்பி வர முடியும், ராத்திரி தான் நாங்கள் திரும்பி வர முடியும், திரும்பி வந்தால் துவைக்க நேரம் கிடையாது, ஒரு நாள் முழுவதும் அந்த தனி துணி ஊறிக்கொண்டிருந்தால் என்ன ஆகும், நாற்றம் எடுத்து விடுங்க. ஆனால் நேரம் கிடையாது, ஒரு நிமிடம் கூட நேரம் கிடையாது. உதவி செய்ய யார், நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமேன்னு பாடுறோமே, உதவி செய்ய யார் உண்டு, அவர் மாத்திரம்தான். பாரத்தோடு வீட்டுக்கு வருகிறோம், துணியெல்லாம் துவைத்து உலர்த்தி காய வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, இப்படி யார் துவைச்சிருப்பார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பியிருந்தார். எப்படியே அவர் தேவதூதன் வந்தார் என்றால், ஒரு சில நாட்கள் கழித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பப்போது எங்களுக்கு வீட்டுக்கு காய்கறி கொடுக்குற ஒரு காய்கறி அம்மா, அந்த அம்மாவை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதிகமான வீட்டுக்கு காய்கறி கொண்டவர் அம்மா. எங்கள் வீடு பூட்டி இருந்தது, அந்த பாதையின் வழியாக பின் வீட்டுக்கு காய்கறி கொண்டு போயிருக்கிறார்கள். பக்கெட்டில் ஊற வைத்த துணியை பார்த்துருக்கிறார்கள். பாவம், ரொம்ப வேலையாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீடு வேற பூட்டி இருக்குது என்று வீட்டுக்கு காய்கறி கொடுக்க வந்த அம்மா பக்கெட்டில் இருக்கிற துணியை பார்த்து துவைத்து உலர்த்தி வைத்து விட்டு போனார்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அதிசயத்தை காண முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லு. நான் நேற்று சொன்னது போல இவ்வளவாக நாங்கள் பேசுகிறதற்கு காரணம், எங்க வாழ்க்கையில பலமுறை அதிசயங்களை காண வைத்திருக்கிறோம், அதிசயங்களை காண வைத்திருக்கிறோம். பிரியமான அந்த காணானிய ஸ்திரீ வீட்டுக்கு திரும்பி போகிற மக ஆரோக்கியம் அடைந்திருக்கிறார். அந்த ராஜா வீட்டு மனுஷன் வீட்டுக்கு திரும்பி போகிறான், மகன் சுகமா இருக்கிறான். இவங்க வந்து வாசல்ல தான் இயேசுவை பார்த்தாங்க, இயேசுவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ போப்பா, அவன் வேலைக்காரன் சோமா இருப்பான்னு ஏசு சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அவன் எழும்பி உட்கார்ந்துருக்கிறான். அந்த நாழிகையில் தானே. கர்த்தருக்கு பல வழிகள் உண்டு. ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது, அது சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்ல ஒரு விசுவாச தம்பதியார், ஆனால் அவருடைய மகள் திமிர்வாதம். திமிர்வாதம் என்றால் படுத்த படுக்கையாக இருக்கிற திமிர்வாதம் அல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஒரு திமிர்வாதம். இவங்க அருமையான விசுவாச பெற்றோர். அவர் நிர்வாணமாக இரவு விடுதிகளில் நடனம் ஆடுகிற ஒரு பெண். பெரியமான வேதனை, எவ்வளவோ ஜெபிச்சான்.
ஒரு நாள் போதகர்கிட்ட கண்ணீரோடு போய் சொன்னாங்க. போதகர் சொன்னார், நீங்க கர்த்தரில் அன்பு கூறுகிற வரைக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குமா? ஐயா, என் மகன் நிர்வாணமா நடனமாடுறா, நாங்க சொன்னா கேட்க மாட்டேக்கிறா, அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிற வரைக்கும் உங்க வீட்டை ரட்சிக்கப்படுவாங்க. கணவனும் மனைவியும் தேவ சமூகத்தில் தங்களுடைய இருதயத்தை ஊற்றி விசுவாசத்தோடு கரங்களை பிடித்து, ஆண்டவரே நீங்க தானே எங்களுக்கு அந்த பிள்ளையை தந்தீங்க, நீங்க அந்த பிள்ளையை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவர், ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே என்று கர்த்தருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். வழக்கம் போல அந்த பிள்ளை ஒரு இரவு விடுதியில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறார். நடந்த சம்பவம், அந்த வழியாக போன ஒரு ஊழியக்காரரோடு கர்த்தர் பேசுகிறார். அவர் அந்த நடன விடுதிக்குள்ளே போய், அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் போனதே இல்லை, அந்த நடன விடுதிக்குள்ளே போய் ஒரு நாற்காலியில் உட்காருகிறார். ஒவ்வொரு இடத்துல அவர் நடனம் ஆடிட்டு போகும்போது அவர் மேலே நிறைய பேர் ரூபாயெல்லாம் தூக்கி எறிகிறாங்க, நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்படியே நடனம் ஆடிட்டு இவர்கிட்ட வரும்போது இவர் ஆவியிலே நிறைந்த அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம், ஜீசஸ் லவ்ஸ் யூ என்றார். அவர் கிறிஸ்தவ பெண். ஆனால் அந்த நடன விடுதியில் ஆபாசமான வார்த்தைகளை அவ கிட்ட வரும்போது சொல்லி கேட்டிருக்கிறார். இங்கே ஒரு மனுஷன் உட்காந்துட்டு ஜீசஸ் லவ்ஸ்யூன்னு சொல்கிறான், அவளால் புரிந்து கொள்ள முடியலை. அந்த நேரம் முடிந்த உடனே அந்த கிரீன் ரூம் என்று சொல்லுகிற அறையில் தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு நேராக அவனிடத்தில் வந்து உட்கார்ந்து, நீ என்ன சொன்ன என்று கேட்டான். ஜீசஸ் லவ்ஸ்யூ. பயங்கரமாக சரிச்சா, என்ன ஏசு நேசிப்பாரா, என்ன ஏசு நேசிப்பாரா என்றான். அப்போ சொன்னான், நான் ஒரு ஊழியக்காரன், இந்த வழியாய் போகும்போது ஆண்டவர் இந்த விடுதிக்குள்ளே போக சொன்னேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் என்று சொன்னேன், இல்லை உனக்கு அங்கே ஒரு ஊழியம் இருக்கிறது போ என்று சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்து உட்கார்ந்து இன்னைக்கு பார்க்கும்போது என்னால் அங்கே இருக்கவே முடியலை. அப்போது ஆண்டவர் சொன்னார், இந்த நடன மாதவன் கிட்ட வரும்போது நான் அந்த பிள்ளையை நேசிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். இயேசு சொன்னதுனால சொல்கிறேன், இயேசுவனை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் எழும்பி போய்விட்டார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த வேளையிலேயே அந்த பெண் ரட்சிக்கப்பட்டார், இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அங்கே பெற்றோர் தேவ சமூகத்தில் கதறி அழுது, ஆண்டவரே உம்மால முடியும் ஆண்டவரே என்று விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்கள். அதே நாளிகையிலே வீட்டிலே கிரியை நடக்கிறது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாசித்த இன்னும் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஆவியானவர் அதை உங்களுக்கு சொல்லும்படியாக பலப்ப ஒரு உற்சாகப்படுத்துகிறபடியினாலே சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் எப்படியோ கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு பாஸ்டரும் அவருடைய மகனும் பொதுவாக அந்த ஊர் பகுதியிலே போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது வழக்கம். அன்றைக்கு நல்ல மழை குளிர். அப்போ அந்த பையன் கேட்குறான், அப்பா ட்ராக்ஸ் கொடுக்க போகலாமா, டே வெதர் இப்படி இருக்கடா, இன்றைக்கி போக முடியாதுடான்னார். அப்போ டேடி நான் போயிட்டு வரட்டுமா டேடின்னா, சரி போயிட்டு வான்ட்டார். பிரியமானவர்களே, அவன் கையில் கொஞ்சம் ட்ராக்டர் எடுத்தான், ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டான், குளிருது, பத்திரமா மழை நின்ன போதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா ட்ராக்டர் கொடுக்குறான், ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி கொடுக்குறாங்க, வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்காது. இருட்டிச்சு, எல்லாரும் வீட்டெல்லாம் பூட்டிட்டாங்க, பனி நேரம், பக்கத்தில் வீடு கிடையாது. நீ மலைப்பகுதியில் பார்த்துருப்பீங்க, தூர தூர வீடு இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு டிராக்டர், அந்த டிராக்டர் ஒரு வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டான். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை
யாராவது சாட்சி சொல்லனா சாட்சி சொல்ல முன்னால வாங்க என்று அந்த பாஸ்டர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். வயதான ஒரு அம்மா முன்னால வந்தாங்க. அவங்கள அந்த சபையார் யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா புதுசாக யாரோ வர்றாங்களோ என்ன சாட்சி சொல்ல போகிறாங்களோன்னு அந்த அம்மா சொன்னாங்க, இப்படி என் கணவனை இறந்துட்டேன், பிள்ளைகள் ஆதரவுலாம் எனக்கு கிடையாது, தனியாக இருக்கிறேன், வயசாகிடுச்சு, இனி ஏன் வாழணும்னே எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கென்று யாருமே கிடையாது, யாருக்கென்று நான் வாழ வேண்டாம், என் வாழ்க்கையில் பயங்கர டிப்ரெஷன், நான் செத்து போகலாம் என்று தீர்மானித்தேன், கதவெல்லாம் பூட்டிட்டு நாற்காலி போட்டு நாற்காலியில் ஏறி உத்தரத்தில் கயிறை கட்டி என் கழுத்தில் கயிறை போட்டு திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாரோ தட்டுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, போய்ட்டு போயிடட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, தட்டுற சத்தம் இல்லை, போயிட்டாங்கன்னு நான் நினச்சேன். திரும்ப அந்த கயிறை எடுத்து என் கழுத்தில் மாட்டினேன். திரும்ப கதவு தட்டுற சத்தம் கேட்டது. யாரா கதவு தட்டுறாங்கன்னு யோசிச்சுட்டே நடுங்கிட்டு இருந்தேன். என்னை தேடி யாருமே வந்ததில்லை, யாருமே எனக்கு இல்லைன்னு தானே மறித்தேன். இன்றைக்கு புதுசாக யார் என்னை தேடி வந்திருக்காங்க என்று நான் யோசித்தேன். சத்தம் நின்றுடுச்சு. மூன்றாவது முறை கழுத்தில் கயிறை மாட்டினேன். அதே கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு யாருமே இல்லை என்று நான் சாக போகிற வேளையில் என்னை தேடி யார் வந்திருக்காங்க, பார்த்துட்டு சத்தரலாம் என்று கதவை திறந்தேன். ஒரு சின்ன தேவ தூதன் நின்னா, என்கிட்ட ஒரு சின்ன பேப்பரை கொடுத்துட்டு, கிராமா ஏசு உங்களை நேசிக்கிறாங்க கிராமா அப்படின்னு அந்த ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல் போயிடுச்சு. யாருமே எனக்கு இல்லை என்று வேதனைப்பட்டேன். அவன் கொடுத்த அந்த காகிதத்தை வாசித்து பார்த்தேன். எனக்காக இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். ஒரு நாள் அந்த நூற்றுக்கு அதிபதி கேள்விப்பட்டார், ஒரு நாள் சகைவு கேள்விப்பட்டார், ஒரு நாள் 12 ஆண்டு பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ கேள்விப்பட்டார், ஒரு நாள் தெருவில் உட்கார்ந்து ஐயோ பிறவியிலிருந்து குருடனா இருக்கிறேனே என்று ஏங்கின ஒருவன் கேள்விப்பட்டான். அன்றைக்கு ஒரு தூதன் மூலமாக எனக்கு யாருமே இல்லையே என்று கதறின ஒரு மூதாட்டி கேள்விப்பட்டார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள், அவங்க வாழ்க்கை மாறிச்சு. நான் கிறிஸ்தவளாக இங்க வந்திருக்கிறேன். அந்த பிள்ளை கொடுத்த கடிதாசியில் இந்த சபையினுடைய விலாசம் இருந்தது. எனக்கு யாருமே இல்லை என்று சொன்னேன். அந்த குட்டி தூதன் வந்து எனக்கு இயேசு இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினான். எல்லாரும் கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா இன்னும் ஆச்சரியப்பட்டு கண்ணீரோடு சொன்னாங்க, அந்த தேவ தூதன் உங்கள் மூலமாக இயேசுவை பற்றி யாரோ கேள்விப்படாததினாலே மரிக்கிறார்கள். நீங்கள் சொல்லாததினாலே அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு விடுதலை கிடைக்கவில்லையா? நம்ம கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பிரியமானவர்கள், நேற்று ஆத்மா தொய்ந்து போனவர்களுக்காக, சகாயர் இல்லாமல் விழுகிறவர்களுக்காக, ஒடுங்கி போனவர்களுக்காக, என் ஞானமெல்லாம் போயிட்டு என்று வேதனைப்பட்டவர்களுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு பிரியமானவர், என் மகனுக்காக, என் மகளுக்காக, என் நண்பனுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கு. அவன் வரமாட்டான்,
அவ வரமாட்டா, ரொம்ப ஸ்டபனா இருக்காங்க, பிசாசு அலக்கழிக்குது. நான் வந்திருக்கு, நான் வந்திருக்கு. ஏசு என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை நடப்பிக்க மாட்டாரா? ஏசு என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை நடப்பிக்க மாட்டாரா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலைக்காக ஜெபிக்க ஏவப்படுது. பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மருமக்கள் மாருக்காக, பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, கொடிய வேதனைப்படுகிற வேலைக்காரனுக்காக, வேலைக்காரிக்காக, நண்பருக்காக, யாருக்காகவோ ஜெபிக்கணும்னு வந்திருக்கிறேன். ஒருவேளை காணானிய ஸ்திரியை போல உங்களிலே சிலர் புறம்பானவர்கள் அல்ல, அந்த ராஜா விட்டு மனுஷனை போல, நூற்றுக்கு அதிபதியை போல, நம்ம காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அல்ல. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர். உங்கள் ஜபத்தை கர்த்தர் அல்ல தட்ட மாட்டார், உங்கள் ஜபத்தை கர்த்தர் அல்ல தட்ட மாட்டார். அந்த வேதனையோடு பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மருமக்கள் மாருக்காக, உடன் பிறந்தோருக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்க விரும்புகிறவங்க, அந்த வேதனையோடு இருக்கிறவங்க, ஆண்டவரே என்று கதற விரும்புகிறவங்க இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. எழும்புகிற அநேகரை பார்க்க இருதயத்தின் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அவங்க எவ்வளவோ முரட்டாட்டத்தில் இருக்கட்டும், அவங்களால முடியாது, அவங்களால ஏசிட்டு வர முடியாது, உங்களால தூக்கிட்டு வர முடியாது. வந்தா ஏசப்ப பாதத்தில் விழுவோம், ஆண்டவரே என்று சொல்லுவோம், ஆண்டவரே என்று சொல்லுவோம். பிரியமானவர்கள், என்னுடைய ஆவியில் ஏவப்பட்டு சொல்றேன், முழங்கார் படியிட்டு ஜெபிக்கக்கூடியவர், முன்னாலே வந்து ஜெபிக்க விரும்புகிறவர், தேவனுடைய பலிபீட தண்டையில் வந்து கண்ணீரை ஊற்ற விரும்புகிறவர், வந்து முழங்கற்படிடுங்க. இல்லாவிட்டால் நெல்லுங்க, அக்கம் பக்கத்தில் விலகி ஜெபிக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்ப்பு, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. சத்தத்தை உயர்த்துங்க, என் தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நூற்றுக்கு அதிபதியின் ஜெபத்துக்கு பதில் தந்த தேவன், அந்த கானானிய ஸ்திரியின் ஜெபத்துக்கு பதில் தந்த தேவன், அந்த ராஜா வீட்டு மனுஷனுடைய ஜெபத்துக்கு பதில் தந்த தேவன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் தராமல் போவாரா? உங்களை தாழ்த்துங்க, விழுந்துருங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க, வேற வழி இல்லை. அந்த நூற்றுக்கு அதிபதியே அவருடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே என்று சொல்லியிருக்கும் போது நம்ம எவ்வளவா கதறலாம், நம்ம எவ்வளவா கதறலாம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவர்களோடு கூட நான் ஒருமனப்படுகிறேன், இவர்களோடு கூட நான் ஒருமனப்படுகிறேன், இவர்களோடு கூட நான் ஒருமனப்படுகிறேன். இந்த நாளில் என்ன நோக்கத்தோடு இந்த தேவ செய்தியை தந்தீரோ, அந்த தேவ செய்தி இவருடைய குடும்பங்களிலே கிரியை செய்யும்படியாக, இவருடைய குடும்பங்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக இவர்களோடு கூட ஒருமனப்படுகிறேன். ராஜா, 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 என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறையா? என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளோ. ஆண்டவரே, இதே வேளையில் ஆண்டவரே உடைய குடும்பங்களிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும், திமிர்வாதத்தில் இருக்கிறவர்கள் எழுமி உட்காரட்டும், குடியில் இருக்கிறவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, முரட்டாட்டத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு சரண்டர் ஆகட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு கான்டாக்டை அனுப்பு, ஒரு தூதனை அனுப்பு. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே ரட்சிக்க கூடாதபடிக்க உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக. இப்பொழுதே, இப்பொழுதே ராஜா, உம்முடைய அதிசயம் விளங்கட்டும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த அதிசயம் விளங்கட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, யாரோ ஒருவர் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு சொன்னது போல, யாரோ ஒருவர் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கு சொன்னது போல, யாரோ ஒருவர் அந்த மூதாட்டிகிட்ட போய் இயேசுவனை நேசிக்கிறார் என்று கதவை தட்டி சொன்னது போல, ஐயா நாங்கள் அந்த பணியை செய்ய கிருபையை தாரும், கிருபையை தாரும், பலனை தாரும், சத்துவத்தை தாரும்,
வழி நடத்தும். இழைப்பாருகிற காலை தல்லையா எப்படி ஆகிலும் ஆண்டவரே மரணத்தின் வாசலை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர். இயேசுவே இயேசுவே மரணத்தின் இருளில் உட்கார்ந்திருக்கிறமே பெரிய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. மரணத்தின் இருளில் உட்கார்ந்திருந்த அந்த மூதாட்டியினுடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் உதித்தது. ஐயா எங்களால எங்களால எங்களால் ஐயா எங்களை உபயோகப்படுத்துங்க ஐயா, எங்களை தகுதி உள்ளவர்களா காணுங்க ஐயா, குறைகளை மன்னிங்க, ஜனத்தை எடுத்து பாவிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.